நாம பார்க்குற இந்த வரைபடத்தில் ஹெச்சை ஒய்யால் பெருக்கினா அது ஒய் மேலே 2க்கு சமம் அப்படின்னும், இல்லைனா எஃப் எக்ஸ் ஆனது எக்ஸோட வர்க்கமூலத்துக்கு சமம் அப்படின்னும் செயல் விளக்கம் தரலாம். ஆனால் நாம் இப்போது வெவ்வேறு தனித்தனி செயல்பாடுகளை அதோட இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி துண்டுகளாகவோ சில நேரங்களில் தனித்தும் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். இது துண்டுகள் வாரியான செயல்பாடு அப்படின்னு புரிஞ்சிக்கொள்ளப்படுது. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த வரைபடத்துக்கு போகலாம். இதோட செயல்பாடுகள் 4x அப்படிங்கிற இடைவெளியில் தொடர்ந்து நடைபெறத நாம் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எக்ஸை நோக்கி முன்னோக்கி தாவி செல்லுது இல்லையா? இப்போ செயல்பாடு குறிப்புகளை பயன்படுத்தி எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். இதோ இங்கே இருக்கிறத எக்ஸ் அச்சு அப்படின்னும், அப்புறம் இதை ஒய் அச்சுக்கு சமமான எஃப் பெருக்கல் எக்ஸ் அச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து நம்மளோட செயல்பாடு எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிறது 3 வெவ்வேறு இடைவெளிகளுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதிர்ம 9 உள்ளடக்காத முதல் இடைவெளி. அடுத்து இங்கே ஒரு சின்ன வட்டம் இருக்குது. இது ஒரு திறந்த வட்டம். அப்புறம் இது ஒரு முழுமையடையாத வட்டம். இது எதிர்ம 9 உள்ளடக்கி இல்லை அப்படின்னாலும் எக்ஸ் ஆனது எதிர்ம 9 காட்டிலும் பெருசாக இருக்குது. மேலும் தொடர்ந்து எதிர்ம 5 உள்ளடக்கிற வரைக்கும் போகுது. இந்த எதிர்ம 9 எக்ஸை காட்டிலும் சின்னது அப்படிங்கிறத நாம் இங்கே எழுதிக்குவோம். எதிர்ம 5க்கு சமம் அப்படின்னும் எழுதிக்குவோம். இதுதான் இதோட இடைவெளி. இந்த இடைவெளி மீதான செயல்பாடோட மதிப்பு என்ன? இங்கே இதோட செயல்பாடோட மதிப்பு எதிர்ம 9 அப்படின்னு பார்க்குறோம். இடைவெளிக்கு மேலே எதிர்ம 9 ஒரே நிலையில் இருக்குது இல்லையா? அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு சின்ன குழப்பம் தோணுது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட செயல்பாடோட மதிப்பு தான் உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய இடைவெளியின் மீதான கீழ்ப்பிணைப்பு மதிப்பாகவும் இருக்குது. எதிர்ம 9 எக்ஸை காட்டிலும் குறைவு அப்படின்னோ, இல்லைனா அதுக்கு சமம் அப்படின்னோ புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே அவசியமானது. அது குறைவாகவோ இல்லைனா சமமாகவோ இருந்துச்சுன்னா நம்மளோட செயல்பாடு எக்ஸில் எதிர்ம 9 சமன் செய்ய போகிறதா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு திறந்த வட்டம் இருக்குது இல்லையா? ஆனால் நாம் இப்போது அடுத்த இடைவெளியை பார்க்கலாம். அடுத்த இடைவெளி எதிர்ம 5 இருந்து எதிர்ம 1 சமமாகவோ இல்லைனா குறைவாகவோ இருக்கிற எக்ஸை காட்டிலும் குறைவாக இருக்குது. இந்த இடைவெளியில் நம்மளோட செயல்பாடானது நிலையான 6 சமமான செயல்பாடாக இருக்குது. இங்கே அது மேல் நோக்கி தாவுது. இதை நாம் படிநிலை தாவல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸில் இதோ எதிர்ம 5 சமம் செய்யுது. எதிர்ம 5 அதுக்கு குறைவாகவோ இல்லைனா சமமாகவோ இல்லை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே முக்கியமாயிடுது. ஏன் தெரியுமா? எதிர்ம 5 செயல்பாட்டில் வச்சதுக்கு அப்புறமாகவும் இது நிறைவாகாது. செயல்பாடு 2 இடங்கள்லையும் விளக்கப்பட இருக்குது. அதனால் எதிர்ம 5 உள்ளிடுகிற போது இது ரொம்ப முக்கியம். எந்த இடைவெளியில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 2 இடைவெளிகளில் நாம் இருக்க முடியாது இல்லையா? இந்த 2 இடைவெளிகளில் நாம் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த இடைவெளிகள் ஏதாவது ஒரு மதிப்பை தருவதாக இருக்கணும். அப்படின்னா செயல்பாட்டு படமானது ஒரு உள்ளீட்டில் இருந்து வேறு சில வெளியீடுகளுக்கு செல்றதா இருக்கணும் இல்லையா? இப்போ தொடர்ந்து முன்னோக்கி செல்வோம். நாம் போய்கிட்டு இருக்கிற கடைசி இடைவெளி எதிர்ம 9 இருந்து 9 செல்லுது இல்லையா? எக்ஸில் எதிர்ம 1 எக்ஸுக்கும் குறைவாக துவங்கி, ஏன் தெரியுமா, இங்கே ஒரு திறந்த வட்டம் இருக்குது. அதுவும் நல்லது தான். காரணம் என்னென்னா, எக்ஸ்
எதிர்மை ஒன்றை சமன் செய்யறது இதுவரைக்கும் விளக்கப்பட்டிருக்குது. எக்ஸை நோக்கி செல்லும்போது 9 விட குறைவாவோ இல்லைனா சமமாகவோ இருக்குது. இப்போ இடைவெளியின் மீதான நம்மளோட செயல்பாட்டின் மதிப்பு என்ன? நம்மளோட செயல்பாட்டோட மதிப்பானது ஒரே நிலையில் எதிர்மை 7 இருக்குது. அப்படின்னா நாம் நிலையான எதிர்மை 7 அப்படிங்கிறத கணக்கிட்டுட்டோம் இல்லையா? தனித்தனியான செயல்பாட்டோட விளக்கத்தை நாம் கட்டமைச்சிட்டோம். இந்த செயல்பாட்டு விளக்க குறிப்புகளை பார்க்கும்போது தான் எவ்வளவு பயனுள்ளது இது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தனித்தனியான செயல்பாட்டு விளக்கங்களை பார்க்கறது அப்படிங்கிறது எப்போவுமே எளிமையாக இருக்கும்.